லவ் பண்ணாதவங்களுக்கு கூட லவ் வந்துடும். இது வரைக்கும் இந்த மூவி ஒரு 30 தடவை பார்த்துருப்பேன், சலிக்கவே இல்லை, அவ்வளோ ஃபீல். ஆனால் அந்த ஃபீல் என் மேலே உனக்கு வருமா வராதான்னு தெரியலையே. வரும்ல? நோ ப்ராப்ளம், அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ப்ரப்போஸ் பண்ணுறத ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், பட் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் எப்படி தெரில. ஆனால் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். சாரி. ஹே, நீ எதுக்கு சாரி சொல்கிற? ஃபால்ட் இஸ் வித் மீ. என்னை ஏற்றுக்கு நீ யோசிக்கிறனா, அப்போ என்ன தானே நான் கரெக்ட் பண்ணிக்கணும்? நிஜமா என் மேலே உங்களுக்கு கோவம் இல்லையா? உண்மையில் எனக்கு காதல் தான் வரும், கோபம் எப்படி வரும்? ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் உனக்கு என்ன பிடிக்கணும்ல? பிடிச்சதான் ஆகணும்னு நான் எப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியும்? சாரி, தாலி கட்டிட்டா புருஷன் மேல பொண்டாட்டிக்கு உடனே காதல் வந்துடும்னு நான் தான் கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டேன். கொஞ்சம் வரியா, அம்மா உன்ன கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒண்ணு தரணும்னு இருந்தேன். என்னது இது? நீயே பிரிச்சு பாரு. அசாசியா புக் பண்ணது சுவிட்சர்லாண்டில் நம்ம ஹனிமூனுக்காக. 10 டேஸ் ஸ்டே. நீ மட்டும் புடவும் முந்தானே ஏரியாமல் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தா அடுத்த நாள் நைட்டே நம்ம கிளம்பிருக்கலாம். இப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? நீ கிழிச்சு போட்டுரு. வாமா நிலா, வாடா. சாரி மாமா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அட, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. வா, உட்கார் உட்கார். தங்கி இருக்கிற இடத்துல சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னான். வெளியில கூட்டிட்டு போனேன், இந்த பக்கமா வந்தோம், அப்படியே ஆபீஸையும் காட்டு இல்லான்னு. இதுல என்னடா இருக்கு? என்னம்மா, என் ஆபீஸ் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா சொல்லாத,
என் புள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கிறதுனால ஒப்புக்கு ஆபீஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். கரெக்டா? இல்ல மாமா, நிஜமாவே பிடிச்சிருக்கு. ம், நம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எதுக்குமா? என் வாழ்க்கையில எல்லா கதவுமே மூடிடுச்சுன்னு நினைச்சேன், ஆனா நீங்க எனக்கு ஒரு புது வழியை காமிச்சிருக்கீங்க. எங்க வீட்டுல உங்களை அவ்வளவு அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க, ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம எங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. விஜய் மாதிரி ஒருத்தன் புருஷனா அமையறதுக்கு, உங்களை மாதிரி ஒரு குடும்பத்துல மருமகளா வரத்துக்கு நிஜமாவே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா உங்க மனசு என் பேரண்ட்ஸ்க்கு இல்ல. அதனால தான் நான். அட என்னமா இது, எல்லாம் சரியாயிடும், நீ கவலைப்படாத. விஜய், நிலாவுக்கு ஆபீஸை சுத்தி காட்டினியா? காட்டிட்டேன்பா. என்னம்மா சாப்பிடுற, ஜூஸ் ஏதாவது சொல்லட்டுமா? வேண்டாம் மாமா, வரப்ப நல்லா சாப்பிட்டு தான் வந்தோம். சரிப்பா, நாங்கள் கிளம்புறோம். சரி, போயிட்டு வரோம் மாமா. போயிட்டு வாமா. வரோம் மாமா. போலாம். ஹலோ அம்மா. சொல்லுடா. ஒண்ணுலமா, நிலா நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறா, அதான் கூட்டிட்டு வரலாமான்னு. இத நீ என்கிட்ட கேக்கணுமாடா, உடனே கிளம்பி வாங்க. அம்மா உடனே வர சொல்றாங்க, போலாமா? போலாம், வா. என்ன வீடெல்லாம் குப்பையா இருக்கு, இந்த மல்லிகா எங்க போனா? மல்லிகா, மல்லிகா வா. இது என்னமா இது, இதெல்லாம் இவ்வளவு அசிங்கமா கிடக்கு. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வை. அந்த பில்லோ கவர் பாரு எப்படி இருக்கு. அந்த டீ கப்ஸ் காலையில குடிச்சது, இன்னும் நீ அதை எடுத்து வைக்கல. கடகடன் எடுத்து வை. அந்த பிளவர் வாஸ் எல்லாம் சுத்தம் பண்ணு. வீட்டை முதல்ல கிளீன் பண்ணு நீ. இது ஏன் இங்க கிடக்குது? என்ன இவ்வளவு தடபுடலா இருக்கு, வீட்டை பத்தி இவ்வளவு அக்கறை வந்துடுச்சு உனக்கு? அது ஒன்னும் இல்லாத, விஜய் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வரான். அதான். என்ன, கல்யாணமே முடிஞ்சிடுச்சா? இல்ல, இன்னும் ரெண்டு நாள் இருக்கு. அதுக்குள்ள என்ன அவசரம்? அந்த பொண்ணு நம்ம வீட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சான். அவ ஆசைப்பட்டு தானே நம்ம குடும்பத்தை இப்படி ரெண்டா பிரிச்சிட்டா? உனக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவது இருக்கா? பெரியவங்களை யாரையும் மதிக்காம உங்க இஷ்டத்துக்கு புள்ளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஆயிட்டீங்க இல்ல? சரி, எங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, போட்டும் விடு. ஆனா அதுலயும் ஒரு முறை வேண்டாம். அத்த, நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, உனக்கு இதுதான் புரிஞ்சது. புரிஞ்சிருந்தா நம்ம வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வரவேணான்னு சொல்லு. அத்தை, அவங்க என்ன சொல்றாங்கன்னு இன்னும் உங்களுக்கு புரியலையா? அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறத நாங்க யாரும் தடுக்க போறது இல்ல. அது உங்க இஷ்டம், நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க. ஆனா இப்போ அந்த பொண்ணை இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. ஏன்? ஏன்
கேக்குறது பாரு, ஒரு வீட்டுக்கு மருமக தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கணும். அப்பதான் அந்த வீடும் குடும்பமும் விளங்கும். இத பாரு, என்னால இதெல்லாம் அனுமதிக்க முடியாது. மன்னிச்சிருங்க, நிஜமாவே எனக்கு இத பத்திலாம் தெரியாது. இப்ப தெரிஞ்சிடுச்சுல, போன் பண்ணி வர வேணாம்னு சொல்லு. கிளம்பி பாதியில வந்துட்டு இருப்பாங்க. திரும்பி அப்படியே போ சொல்லு. அத்த, நீ சொல்றியா இல்ல நானே போன் பண்ணி சொல்லட்டுமா? குடு. இல்ல அத்த, நானே உன்னால திருப்பி அனுப்ப முடியாதுன்னா என்னாலையும் உன்னை இந்த வீட்டில் சேர்த்துக்க முடியாது. வெளியில போ. வா விஜய், வாமா வாட. நில்லடா. என்ன பாட்டி, ஆர்த்தி எடுங்கம்மா. அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றப்பதானே எடுப்பீங்க? என்ன மாதவி, அவங்கிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லாத, ஃபோன் பண்ண லைன் கிடைக்கல, அதுக்குள்ள இவங்களே வந்துட்டாங்க. என்னாச்சு, என்ன விஷயமா? அது மருமகளா வரப்போற பொண்ணு தாலியும் கழுத்துமா தான் வீட்டுக்குள்ள வரணும். அதான் முறை, அதான் குடும்பத்துக்கும் நல்லது. பட் நான் அம்மா கிட்ட கேட்டுதானே இவளை கூட்டிட்டு வந்தேன். அம்மா எங்களை வாங்கன்னு தானே சொன்னாங்க? ஆமா, உங்க அம்மாவுக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது? ஏண்டா, உங்களுக்கு தான் சின்ன வயசு, பக்குவம் இல்லாம என்னென்னமோ பண்ணி மனச நோகடிக்கிறீங்க. கொஞ்சமாவது யோசிக்க வேணாம் உங்க அம்மா. இதெல்லாம் நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? அவன் கூட்டிட்டு வரலாமான்னு கேக்குறப்பவே நீ யோசிச்சிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? இப்ப பாரு, தேவையில்லாம கூட்டிட்டு வந்து இப்ப அவளை திரும்பி கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்னும் புரியல, ஆரம்பத்துல இருந்தே எல்லாம் ஒரே அபசகுணமா இருக்கு. விஜய், பாட்டி என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுது இல்ல? எப்படி சொல்றதுன்னு தெரியல பாட்டி, இவ்வளவு சென்டிமெண்ட்ஸ் பார்க்கணுமா? விஜய், அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. எப்படி சொல்றதுன்னு தெரியல பாட்டி, இவ்வளவு சென்டிமெண்ட்ஸ் பார்க்கணுமா? அவங்க நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்க, எனக்கு இதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை. போலாம் விஜய்.
சரி, அப்புறம் அங்கே கிளம்புறோம். நோ ப்ராப்ளம், அப்பா என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரு. ஓகே, இன்னொரு 1 hour வந்துடுவேன். டோன்ட் வரி, கண்டிப்பாக இன்றைக்கி முடிச்சிடலாம். ஓகே, பாய். வாவ், சான்ஸ் இல்ல, பெர்ஃபெக்ட் பிளெண்ட் இல்ல. தேங்க்ஸ். என்ன நிலா? ஒன்றும் இல்லை. இல்லை, ஏதோ சொல்ல வர மாதிரி தெரியுது. இல்லை பரவாயில்ல, அப்புறம் பேசிக்கலாம். நீங்கள் கிளம்புங்க. ஹேய், உங்ககிட்ட பேசுறத விட எனக்கு வேற என்ன வேலை இருந்திருப்போகுது? சொல்லு பொண்டாட்டி. வேண்டாம், நீங்கள் அவசரமாக கிளம்பிட்டு இருக்கீங்க. நீ இப்போ சொல்லனா இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். போ. சொல்லு. வெள்ளிக்கிழமை நீங்க கொஞ்சம் என் கூட பாண்டிச்சேரிக்கு வர முடியுமா? வாவ், பாண்டிச்சேரி! நீ ரொமான்ஸ்ல வீக்னு தப்பா நினைச்சிட்டேன். கிரேட் நிலா, சென்னை டு பாண்டிச்சேரி ஈஸியர்ல சில்லுன்னு சும்மா சில சில்லுன்னு ஒரு ரைடு, இது எப்படி எனக்கு தோணாம போச்சு? சாரி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு அங்க கல்யாணம், அதுக்கு போகணும், கூட்டிட்டு போக முடியுமா? முடியாது. அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. கூட்டிட்டு போக முடியுமா? முடியாது. இப்போதானே ஓகேங்கிற மாதிரி பேசுனீங்க. இல்லை, யோசிச்சு பார்த்தேன், முடிவு மாற்றிக்கிட்டேன். ஏன்? இதனால எனக்கு என்ன லாபம்? அப்போ கூட்டிட்டு போக மாட்டீங்களா? கூட்டிட்டு போறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகலாம், சும்மா அப்படியெல்லாம் திரும்பி வந்துட முடியாது. அங்கே சூப்பராக ஒரு பீச் ரிசார்ட் இருக்கு, செம்ம எக்ஸாட்டிக் லொக்கேஷன். அங்கே ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு வரதா இருந்தா ஓகே. ஓகே.
நிஜமா அவ சொல்ற? ஆமா. அப்புறம் பேச்ச மாத்த கூடாது. மாட்டேன். சூப்பர். அப்போ ஒரு நாள் ஸ்டேவை ரெண்டு நைட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். வாவ், வாட் எ சர்ப்ரைஸ். ஹே, நிஜமாவே உனக்கு ஓகே தானே? உங்க அம்மா இது கொத்துக்கிட்டா நாம எங்க அம்மா ஒத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. எனக்கு என்னமோ அவங்க கண்டிப்பா அலோ பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஏன் அப்படி? கொஞ்ச நேரம் நான் அவங்களோட வெளியே இருந்தாலே ஃபோன் பண்ணி வர வச்சிடுறாங்க. வீட்டில் தனியா ஒரு 10 நிமிஷம் உங்களோட பேசினாலே கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுல அவ்வளோ தூரம் பாண்டிச்சேரிக்கு அவங்க எப்படி தனியா அனுப்புவாங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. ஏன்? உங்க அம்மாவை பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்களா தெரியுறாங்க. உங்கள் ஸ்டார் விஜய்.